அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4 அதிகாரம் 12 வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் நாம் சந்திக்கும் போராட்டங்கள் எதுவாயினும் அவைகளையெல்லாம் தாம் சிலுவையிலே ஜெயித்து வெற்றி சிறந்து விட்டபடியால் நீங்கள் வீணாக கவலைப்படாமல் பயத்திற்கு இடங்கொடாமல் மனதிலே திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்கிறார். வேண்டாத பயங்களை நம் மனதில் கற்பனை செய்து கொண்டு அது கவலையாக மாறி சஞ்சலப்பட்டு தவிக்கிறோம். இன்று அவைகளை எல்லாம் மாற்றும் வல்லமை பெற்ற நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நமக்கு ஜெயம் தரும்படி வேண்டுதல் செய்வோம். ஒரு தம்பதியர் கணவனும் மனைவியுமாக கர்த்தரை அதிகமாக தேடினார்கள். தெய்வீக காரியங்களில் மிகுந்த வாஞ்சியுள்ளவர்களாக இருந்தார்கள். எனினும் திடீரென்று அந்த மனைவிக்கு சரியாக சாப்பிட முடியவில்லை, உறக்கம் வரவில்லை. ஏதோ ஒரு பொல்லாங்கான சக்தி அவர்களுக்குள் தொல்லை கொடுத்து மன நிம்மதியை குலைப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஏறக்குறைய 6 மாதங்களாக இன்னென்று அறியாமல் அந்த அம்மாள் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். கணவனோ அந்த நிலைமையிலும், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், என் மனைவியை ரட்சித்த இரட்சகராகிய இயேசு இந்த நிலைமையிலிருந்தும் அவளுக்கு பூரணமாய் விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வந்தார். இந்த வீட்டில் ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது, பிசாசின் செய்கை இருக்கிறது, நீங்கள் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டிற்கு மாறிப்போங்கள், அப்பொழுது சுகம் பெறுவீர்கள் என்று சிலர் ஆலோசனை கூறினார்கள். ஆனால் அவரோ, பிசாசும் பொல்லாங்கும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டுமே தவிர நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் நாங்கள் நம்புகிற தேவன் இந்த நிலைமையிலிருந்து எங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்று ஆணித்தரமாக கூறினார். கர்த்தர் அவர்கள் விசுவாசத்தை பார்த்தும் உறுதியான ஜெபத்தை கேட்டும் சுகவீனமாக இருந்த அந்த அம்மையாருக்கு பரிபூரண விடுதலையை கொடுத்தார். மந்திர சக்தியின் வேரை முறித்து போட்டார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் பலதரப்பட்ட சாபங்கள், மக்களுடைய விரோதமான செய்கைகள், பிசாசின் கிரியைகள் யாவற்றினின்றும் இயேசு கிறிஸ்து ரட்சித்து விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வீணான பயங்களையெல்லாம் ஒழித்துவிட்டு இதே விசுவாசத்துடன் நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஜெபம். அன்பு இரட்சகரே, நீர் சிலுவையிலே உம்மையே எனக்காக அர்ப்பணித்தபடியால் எத்தனை அருமையான தெய்வீக ஆசீர்வாதங்களை எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறீர். நீரே மெய்யான இரட்சகர். உம்மாலேயே அல்லாமல் வேறொருவராலும் மீட்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தந்தபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.